மக்கள் தொகையில் பாதிக்கும் அதிகமானோர் இந்த உயர் இரத்த அழுத்தம் என்னும் இரத்த கொதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ளனர். வயது வித்தியாசம் இல்லாமல் ஆண் பெண் இரு பாலினத்தவருக்கும் இந்த நோயால் பாதிக்கப்படுகின்றனர். இரத்த கொதிப்பு நோய் கண்டறியப்பட்டால் கவனம் மிக அவசியம். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் கட்டாயமாக சில உணவுகளை தவிர்க்க வேண்டும். அவை என்னென்ன என்பதை தெரிந்து கொள்வோம். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் உப்பின் அளவை குறைத்துக் கொள்வது நல்லது. உப்பில் உள்ள சோடியம் உடலின் சிறுநீரகம், இதயம், தமனிகள், மூளை போன்றவற்றை பாதிக்கிறது. கேனில் அடைக்கப்பட்ட உணவுகளை தவிர்ப்பது நல்லது. கேன் அல்லது டின்னில் அடைக்கப்பட்ட நூடுல்ஸ், சூப், பீன்ஸ் ஆகியவற்றில் உப்பு அதிகம் சேர்க்கப்பட்டுள்ளது. இவை நீண்ட நாள் கெடாமல் இருக்க இத்தகைய அதிகளவு உப்பு தேவைப்படுகிறது. உயர் இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் இனிப்பு உணவுகளை தவிர்ப்பது நல்லது. இன்றைய சந்தைகளில் நிறைய இனிப்பு உணவுகள் கிடைக்கின்றன. அதில் சேர்க்கப்பட்டுள்ள இனிப்பு இயற்கை இனிப்பாகவும் இருக்கலாம் அல்லது செயற்கை இனிப்பாகவும் இருக்கலாம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இனிப்பு உணவுகள் உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும் என்பதை நினைவு கொள்வது நல்லது. குளிர்பானங்கள். நம்மில் பலரும் குளிர்பானங்களுக்கு அடிமையாகவே இருக்கிறோம். அதன் சுவை மற்றும் தாகத்தை தணிக்கும் தன்மை அவற்றிற்கான தேடலை அதிகரிக்கிறது. குளிர்பானங்களில் கார்போனேட்டட் சோடா என்ற ஒரு ரசாயனம் சேர்க்கப்படுகிறது. இதில் அதிகமான சர்க்கரை சேர்க்கப்படுகிறது. ஆகவே குளிர்பானங்களை குறைத்து புதிதாக பழங்களில் இருந்து தயாரிக்கப்படும் பழசாறுகளை சர்க்கரை சேர்க்காமல் அருந்தலாம். இதனால் உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கிறது.